வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் திருவிழா எல்லாம் முடிஞ்சது. இப்ப இந்த உலகம் முழுக்க வந்துட்டு கொரோனாவின் இரண்டாவது அலைவரிசை வீசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி, தடுப்பூசிகளுக்கு எல்லாம் வந்துட்டு தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியில வருது. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? தடுப்பூசி எல்லாம் நடந்துட்டு இருக்குது, தெளிவாதான் போயிட்டு இருக்குது. அரசாங்கம் வந்து முழு மூச்சோட தான் செயல்பட்டு இருக்கு, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் வந்து வதந்திகளா தான் நான் பாக்குறேன். இல்ல, இப்ப தட்டுப்பாடு இல்லன்னு யாராச்சும் சொல்லிருக்காங்களா சார்? அறிக்கை மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்லையே, தட்டுப்பாடு இல்ல, அவைலபிலிட்டி இருக்குன்னு தான் அரசாங்கம் சொல்லுது. ஊடகங்கள் எல்லாம் வந்துட்டு தட்டுப்பாடு இருப்பதா வந்துட்டு ஒரு பேச்சு எழுறப்போ ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு இல்ல தட்டுப்பாடு இல்லன்னு ஏதாச்சும் அறிக்கை கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா? நிச்சயமா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்கிறதுல தட்டுப்பாடு இருக்கலாம், 250 ரூபாய்க்கு கிடைக்கிறதுல தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. பல கோவிட் சென்டர்கள்ல பல ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்ப தேர்தல் நேரத்துல அந்த கூடிய கூட்டம், அரசியல் தலைவர்களின் பிரச்சாரம், இதுல எல்லாம் தான் வந்துட்டு கொரோனாவின் இரண்டாவது அலைவரிசைக்கு காரணம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம், சுகாதாரத்துறைன்னு எல்லாரும் சொல்லியும் இந்த அரசியல் கட்சிகளின் கூட்டம் வந்துட்டு எங்கேயுமே குறைஞ்ச பாடு இல்லை. ஆளும் அதிமுக கூட வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸா ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கலன்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா பீகார்ல இது நடந்தது, தேர்தல் நடந்தது, பண்ணாங்க, அதனால ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. அந்த காலகட்டத்தில் வந்து பீகார்ல வந்து இம்யூனிட்டி கூடிட்டு பெரிய பாதிப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில தேர்தல் ஆணையம் வந்து எல்லா ஸ்டேட்டுகளுமே இது நடத்துச்சுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொரோனா ரெண்டாவது எல்லாம் எப்படியோ உருவாயிருக்குது. தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தக்கூடிய தன்மையில வந்து கட்சி கூட்டங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தன்மையில பல தொண்டர்களும் தலைவர்களை அணுகும் போது அவர்களுக்கு கொரோனா இருக்கும் போது தலைவர்களுக்கே நிறைய பரவி இருக்கு. கனிமொழிக்கு வந்திருக்குது, டிஆர் பாலுவுக்கு வந்திருக்கு, துரைமுருகனுக்கு வந்திருக்குது, பலர் சி வி சண்முகத்துக்கு வந்திருக்குது, பலருக்கும் இது வந்திருக்குது. காரணம் மக்கள் புழங்கும் போது, மக்கள் இன்டராக்ட் பண்ணும் போது, ஒரு ரேப்போ உருவாகும் போது, எல்லாமே ஒரு கும்பலா நிற்கும் போது கூடி நின்று யாரையும் தடுக்க முடியாது. செல்ஃபி எடுக்கிறனாலும் சரி, கை குலுக்கிறனாலும் சரி, தொடர்ந்து கூட இருக்கிறதுனாலும் சரி, அரசியல் கூட்டத்துல வந்து ஒரு 4-5 பேர் பயணம் பண்ணக்கூடிய கார்ல 7 பேர் பயணம் பண்றதுனாலும் சரி, எல்லாமே வந்து கும்பல் கும்பலா கூடி நிற்கிறது, கூட்டத்துல நிற்கிறது, எல்லாமே வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல வந்து தவிர்க்க முடியாது. அது நிச்சயமா வந்து அது கூடியிருக்குங்கிறது வந்து மறக்க முடியாத உண்மைதான். அதை விட வந்து ரெண்டாவது அலை பரவக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த தேர்தல் ஆணையமும் வந்து சிங்கா இருக்கு, ஒன்னா சேர்ந்து வந்திருக்குங்கிற மாதிரிதான். இந்த தேர்தல் திருவிழா காலமும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்க மாதிரிதான் நான் யூகிக்கிறேன். இப்போ நீங்க மாஸ்க் பாக்குறப்போ, மாஸ்க் போடாதவங்களுக்கு இவ்வளவு அபராதம் சொல்லிட்டு சொல்றது, அந்த 2 ரூபாய் மாஸ்க்குக்காக வந்துட்டு அவ்வளவு பணம் அபராதம் போடணும்ன்றது நியாயம் நினைக்கிறீங்களா? நிச்சயமா அபராதம் போட நியாயம் தான் நினைக்கிறேன். காரணம் வந்து இப்பொழுது வந்து வேகமா சுவாசத்தின் மூலமா கூட பரவுது. ஒரு குடும்பம் ஒருத்தருக்கு வந்தோன்னா குடும்பம் ஃபுல்லாட்டே வருதுங்கும் போது வந்து பிரிகாஷனா வந்து மாஸ்க் போடுறது வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு மட்டுமில்ல, மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு தான். ஒரு விஞ்ஞானமும் அறிவியல் பூர்வமா வந்து மற்றவங்களுக்கு மாஸ்க் போடலன்னா பாதிப்பு இருக்குன்னு சொல்லும் போது, நீங்க உங்களோட நடவடிக்கைகள் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கே உங்களுக்கு உரிமை கிடையாது, மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா உரிமை கிடையாது. அப்படி மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாஸ்க் போடாம போனா அவர்கள் மூலமா வந்து கொரோனா பரவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை ஃபைன் போட்டாதான் அதை தடுக்க முடியும். ஃபைன் போட்டாதான் மாஸ்க் திரும்ப ஒரு ஃபைன் போடுவாங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் மாஸ்க் போடுவாங்க. ஸோ அதுக்குள்ள அபராதம்ங்கிறது அரசின் முடிவு, நிர்வாக முடிவு சரிதான். இப்போ முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கொரோனாவின் இரண்டாவது அலைவரிசை வந்துட்டு கைமீறி போயிடுச்சு அப்படின்னுட்டுன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இது ஒரு வருஷமா வந்துட்டு இந்த கொரோனா அலைவரிசைக்கான ஊரடங்குகள், கட்டுப்பாடுகள் இதெல்லாம் விதிச்சு, இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஃபைன் எல்லாம் விதிச்சு, இப்போ கைமீறி எப்படி போகும் சார்? இது வந்து இயற்கை, இது நம்ம கண்ட்ரோல இல்லாம போனதுன்னு தான் சொல்ல முடியும். ஏற்கனவே சென்னையில 150-200ங்கிற அளவுக்கு குறைஞ்சிங்கிறத நம்ம பார்த்தோம். திடீர்னு 2500 போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். பை காட்ஸ் கிரேஸ் இப்பொழுது உள்ள கொரோனா ரெண்டாவது அலையில வந்து அதோட வீரியம் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க, அதோட தாக்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வகையில நமக்கு ஒரு ஒரு ஆறுதலா இருக்குது. அது மட்டுமில்ல, ரெண்டாவது அலை பரவக்கூடிய காலத்துல நமக்கு கோவாக்சின், கோவாஷீல்டு போன்ற ரெண்டு தடுப்பு மருந்துகள்
வந்து கிடைச்சிருக்குது. அதையும் நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். வீரியமும் குறைவா இருக்கிறதும் தடுப்பு மருந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு சூழல் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. என்றாலும் நாம இதை வந்து கைமீறி போயிட்டு இருக்கிற லெவல்ல உள்ளதுல நாம தான் ஒவ்வொரு பொதுமக்களும் தான் கவனமா இருந்து தங்களை பாதுகாத்து வரணும், மற்றவங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கணும். அதனால முதல்வர் அந்த இடத்துல ஒரு எச்சரிக்கை உணர்வா அரசு வழக்கறிஞர் வந்து நீதிமன்றத்துல சொல்லியிருக்கிறாருன்னா அதோட சீரியஸ்னஸ் பார்த்து நாம எல்லாமே கவனமா இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இல்ல இப்ப நீங்க இது தடுப்பூசியை பத்தி நீங்க பேசுறீங்க. தடுப்பூசி பத்தி பேசுறப்ப வந்து தடுப்பூசி போட்டவர்களுக்கு எல்லாமே வந்துட்டு கொரோனா பாதிச்சிருக்கு. இப்ப வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவர் துரைமுருகன் அவர்கள் 2 டோஸ் போட்டாச்சு, அவருக்கும் வந்துட்டு கொரோனா பாதிப்புலதான் அட்மிட் ஆயிருக்காரு. நக்மா அவர்கள் 1 டோஸ் போட்டாங்க. இப்போ வந்துட்டு நேற்று விவேக் அவர்கள் வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தடுப்பூசி போட்டுட்டு வந்து ஒரு வீடியோ எல்லாம் விளக்கம் எல்லாம் கொடுக்குறாரு. இன்னைக்கு அவர் மாரடைப்புன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு பயத்தை கொடுக்காதா? நிச்சயமா வந்து நாம இந்த மாதிரி பயத்தோட தான் போராடி வாழ வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். துரைமுருகனோட வயசுக்கு தடுப்பூசி போட்டதுனால அவரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. துரைமுருகன் வந்து ஒரு ஒரு என்டர்டெய்னிங், ஒரு பொலிட்டிஷியன், ஒரு மூத்த தலைவர். அவர் வந்து இந்த தடுப்பூசி போட்டதுனால இந்த கொரோனா வந்ததும் கூட அவர் இன்னைக்கு வந்து நம்மளோட பழைய துரைமுருகனா நடைமாடுகிறாருன்னா அந்த தடுப்பூசி அவரை காப்பாத்திருக்கும் போது நாம அதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். துரைமுருகனை மீண்டும் பார்க்கும்போது நமக்கு உங்க உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி வருது. ஆனா நம்ம வந்து வசந்தகுமாரை இழந்துட்டோம்னா அன்னைக்கு தடுப்பூசி இல்லாதனால இவரை போன்ற ஒரு ஒரு மக்களால் விரும்பப்படக்கூடிய இன்னொரு அரசியல்வாதியான வசந்தகுமார் நாம இழக்க நேரிட்டதுன்னா அன்னைக்கு தடுப்பூசி இல்லைங்கிறத நாம தெளிவா உணர முடியுது. விவேக் பொறுத்தவரை நான் இன்னைக்கே மிகவும் வருத்தத்துல இருக்கிறேன். விவேக் வந்து விரைவில் குணமாகணுங்கிறதா நம்மளோட எண்ணம். ஆனா என்ன அடிப்படையில விவேக்கு வந்து இந்த தாக்குதல் தாக்கம் வந்திருக்கு சொன்னா தடுப்பூசியாலதான் வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியல. தடுப்பூசியும் அதையும் ஒப்பிட்டு பேசுறது வந்து முழுக்க முழுக்க சரின்னு சொல்ல முடியாது. விவேக் பிறையில் குணமாயி மீண்டும் ஒரு சின்ன கலைவாணர் மிகவும் மீண்டும் நம்மளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு சிறப்பா வரணும்னு நம்புறோம். நிச்சயமா அந்த தடுப்பூசி வந்து விவேக்கு வந்து ஒரு அந்த கொரோனாவில இருந்து ஒரு பாதுகாப்பா தான் இருக்கும்னு நம்புறான். இந்த இந்த தாக்கம் எதனால வந்தது நமக்கு சொல்ல தெரியல. எப்படி இருந்தாலும் விவேக் விரைவில் குணமாயி வரணும்னு நாம விளையிட்டோம். இப்ப சமீபத்துல வந்துட்டு காவேரி பாக்கம் அருகே நடந்த ஒரு படுகொலை விவகாரத்துல வந்துட்டு பல்வேறு திருப்பங்கள், பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு அரசியலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை வந்துட்டு விசிகா வந்துட்டு மருத்துவர் ராமதாஸ் மேல சொல்றதும், இல்ல ஜாதியம் தேர்தல் பகையே காரணம்னுட்டு விடுதலை சிறுத்தைகள் தரப்பு வந்துட்டு குற்றம் சாட்டுறதும் வந்துட்டு இந்த விவகாரத்தை வந்துட்டு அரசியல் ஆக்காம என்ன பண்ணணும்னுட்டு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்த அரசியலுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா பன்னியர்களுக்கும் பறையர்களுக்கும் உள்ள அந்த விரோதம் வந்து டீப் ரூட்டட் கிடையாது. நாடாரர்களுக்கும் மறவருக்கும் உள்ள விரோதம் டீப் ரூட்டட். மறவர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் உள்ள விரோதம் வந்து டீப் ரூட்டட். அதனால வட மாவட்டத்தில் உள்ள இந்த கலவரம் வந்து அண்ணன் தம்பியா ஒருதாய் பிள்ளையாட்டு வந்து வாழக்கூடிய 2 சமுதாயம் தான். அரசியல் காரணம் தான் இந்த 2 சமுதாயத்துக்கிட்ட இவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய கலவரத்துக்கு சில இதுகளுக்கு காரணம். இது கூட சாதாரண இன்சிடென்டா தான் நான் பாக்குறேன். சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவோகேஷன்ல நடந்ததான் பாக்குறேன். ஜாதிய பின்புலத்துல நடந்த மாதிரியோ அரசியல் பின்புலத்துல நடந்த மாதிரியோ இதை நான் பார்க்கல. வன்னியர் பறையர் மோதல் வந்து ஒரு ஒரு வன்மமான ஒரு டீப் ரூட்டட் மோதல் அல்ல, வரலாற்று ரீதியான பெரிய மோதலும் அல்ல. எப்பொழுதுனாலும் வந்து ஒரு எளிதில் சரி செய்யக்கூடிய ஒரு மோதல் தான். தென் மாவட்ட மோதல்களே இப்பொழுது சரி செய்யப்பட்டு வரும் சூழலில் இந்த மோதல்லாம் அவ்வளவு பெரிய சீரியஸான மோதலே கிடையாது. இது வந்து அரசியல் ரீதியான சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து அப்பப்போது எழுமே தவிர இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா பொன்னமராவதி கலவரத்தை விட பொன்பரப்பி பொன்பரத்தி விவகாரம் வந்து வீரியம் குறைந்ததாகவும் தாக்கம் குறைந்ததாக இருந்தது. இது அசம்பாவித சம்பவம், எதிர்பாராமல் நடந்து விட்டது. இதில் வந்து உள்நோக்கமும் அரசியல் பின்பகமும் இல்லை என்று சிவகாமி ஐஏஎஸ் போன்றவர்களும் இன்னும் பல நேர்மையான தலித் அதிகாரிகளும் வந்து இதை சொல்றாங்க. அதை நாம அப்படி ஏற்றுக்கொள்வோம். இந்த இது வந்து வருந்தத்தக்க விரும்பத்தகாத சம்பவம். ஒரு திடீரென்ற கோபத்தின் அடிப்படையிலும் குழுக்களுக்கு இடையிலும் வளர்ந்த ஒரு மோதலாகத்தான் நான் பார்க்கிறேன். திட்டமிட்ட ஒரு ஜாதிய கலவரமோ ஜாதிய வன்மமோ ஜாதிய ஜாதிய கொடூரமான நோக்கமோ இதில் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். அதனாலதான் அந்த விஷயத்துக்கு வந்து அரசியல் கட்சிகள் தவிர பொதுமக்கள் மத்தியில் அது அப்படியே ஒரு விஷயமாக கடந்து போகிறது. இப்படியே கடந்து போறது நன்மை. மேலும் இதில் உள்ள பறைய சமூக மக்களை நான் பாராட்டுகிறேன். பழிக்கு பழி வாங்க வேண்டும், யாராவது அப்பாவியை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு இக்கானிமிட்டி உள்ள சமூக மக்களாக அவர்கள் இருக்கிறதே நான் பாராட்டுறேன். இது வந்து இந்த நிகழ்வு வந்து இத்தோட மறந்து போய் இது இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து போக வேண்டிய ஒரு நிகழ்வு நான் கருதுகிறேன். இதில் வந்து திட்டமிட்ட தன்மையோ ஒரு ஜாதிய வன்மமோ கொடூரமோ மோதலோ இல்லை என்றே நான் கருதுகிறேன்.
இப்ப சமீபத்துல வந்துட்டு கர்ணன் திரைப்படம் வந்தது, அதுல இருந்த சர்ச்சைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இது கலைஞர் அவர்களோட பீரியட்ல நடக்கல அப்படின்னுட்டு நான் உங்ககிட்ட ரிக்வஸ்ட் கேட்டு அந்த வந்துட்டு அது மாற்றம் செய்திருக்காங்க, பின்பகுதி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு முடிச்சிருக்காங்க. அது இந்த ஒரு சர்ச்சையை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அவரு மாரி செல்வராஜ் இதெல்லாம் திட்டமிட்டு செய்திருக்க மாட்டாரு. அவர் ஒரு படைப்பாளி, அந்த படைப்பை வந்து எஃபெக்டிவா ஒரு திட்டமிட்டு செய்யலனாக்க அந்த வருடங்கள் போட வேண்டிய அவசியம் இல்ல இல்லைங்களா? நிச்சயமா வந்து அவங்க இந்த இப்ப நீங்க திட்டமிட்டு அப்ப கர்ணனுங்கும் போது பாம் கர்ணனை தான் சொல்றேன்னு ஒருத்தர் சொன்னா அது எவ்வளவு தவறோ அதே மாதிரிதான் அது திமுக மீது பழிய சொல்றதுக்காக சொன்னாருங்கிறது கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஒரு படைப்பாளி, அந்த அரசியல் இதுக்குள்ள எல்லாம் ரொம்ப இன்டெப்தா, அந்த குழு மோதல்கள் இதுக்குள்ள எல்லாம் இன்டெப்தா அவர் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. போட்டுட்டாரு, உதயநிதி சொல்றாரு, மற்ற நிறைய பேரு கோவில் லெலின் போன்றவங்க எல்லாம் இதை சொன்னாங்க. சொல்லும் போது தொண்ணூத்தாறு தேர்தல் நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு மாரி செல்வராஜுக்கு தெரிஞ்சிருக்கு நியாயம் இல்ல, நமக்கு நல்லா தெரியும். தொண்ணூத்தாறுல ஜெயலலிதா எத்தகைய எதிர்ப்பை சந்திச்சாங்க, தென் மாவட்டங்களை பிரச்சாரம் பண்ண முடியாத சூழல இருந்து ரஜினசீரோட இந்த சமூக மக்களும் வந்து ஜெயலலிதாவுக்கு எவ்வளவுக்குள்ள பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. விளக்கு மாத்த எடுத்து ஜெயலலிதா வரும்போது காட்டினாங்க, செருப்பை தூக்கி வீசினாங்க. ஜெயலலிதா தன் வாழ்நாளிலே கண்டி சந்திக்க முடியாத எதிர்ப்புகளை வந்து ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாம் சந்திச்சாங்க. சோ 96 முன்னாடி நடந்தது, 95 நடந்தது. டாக்டர் ராமதாஸ் தான் முன்னிருந்து இதுல மக்களுக்கு அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து அந்த மக்களின் குரலை வந்து பாதிப்புகளை வெளியே கொண்டு போனது 90% டாக்டர் ராமதாஸ் தான். அதற்கு பிறகுதான் அவரோட அந்த குரலுக்கு பிறகுதான் மற்ற எல்லாரும் நின்னாங்கிறதும் வரலாறு. இதெல்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். மாரி செல்வராஜ் போன்றவங்க ஒரு படைப்பாளிகளுக்கு வந்து இந்த அரசியலுக்குள்ள போய் படைக்கிறதை விட அவர் வந்து ஒரு சமூகத்தின் எழுச்சி, ஒரு சமூகத்தோட ஒரு தன்மைகள் இதை வெளிப்படுத்துறதுதான் குறியா இருந்திருப்பாரு. அதுல சிறு தவறு இழந்திருக்கலாம், தவறு என்று தெரிஞ்சுதான் திருத்தி இருக்கிறாரு. இதற்கு நாம பெரிய அளவுக்கு இதை நாம பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுறேன். நிச்சயமா இன்னொரு இதில் பார்த்தா படம் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் படமாட்டு பப்ளிசிட்டி ஆட்டு தரமான படம் பப்ளிசிட்டியில போயிட்டு இருக்குது. இதுவும் ஒரு அடிஷனல் பப்ளிசிட்டி தான் நினைக்கிறேன். உள்நோக்கத்தோட கருணாதிக்கு எதிராக பண்ணியிருப்பார் நான் கருதல. கடந்த April 6 வந்துட்டு தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல்கள் வந்துட்டு நடந்திருக்கு. அப்படி இருக்கும் போது பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு ஊடகவியாளர் சிலரிடம் பேசுறப்போ ஏதோ ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு அப்படின்னு வெளியிட்டாங்க பாஜகவினர். மம்தா தோற்பார்னு அந்த வீடியோல இருந்தது. ஆனா பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு என் ஆடியோவுக்கு மறுப்பு தெரிவிக்கல, நான் இதை சொல்லலன்னு தெரிவிக்கல. ஆனா அவர் சொல்றது வந்துட்டு பாஜக 100 இடங்களை கூட தாண்டாதுன்னு சொன்ன தகவலை தான் வந்துட்டு முழுமையா போடலன்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு சர்ச்சையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இருக்கும் போது தோற்கும் நிலையில் தான் மம்தா இருக்காங்களா? இல்ல, அது மக்கள் தான் முடிவு பண்ணும், தேர்தல் தான் முடிவு பண்ணும். பிரசாந்த் கிஷோர் வந்து வின்னிங் கார்ட்ஸ்ல பயணம் செய்யக்கூடியவர். அவர் ஒரு ஒரு கட்சிக்கு வந்து சைன் பண்ணாரு, அந்த கட்சிக்கு அது கூடுதல் பிளஸா பயன்படுது. 39-38 சுனில் மூலமாட்டே எடுத்த ஸ்டாலின் வந்து பிரசாந்த் கிஷோரை சைன் பண்ணும்போது அவர் வந்து ஒரு ராசியான ஒரு ஆளாட்டும் வின்னிங் கார்ட்ஸ்ல ரைட் பண்ணக்கூடியவா இருக்கனால அவர் இன்னும் ரஜினி வரல, ரஜினி கூட பெயரக்கூடாதுங்க கூட ஸ்டாலின் அவரை கைது அவரை சைன் பண்ணிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்து பிரசாந்த் கிஷோர் செயல்படுகிறார் என்றாலே ஒரு இமேஜ் பூஸ்ட் கிடைக்குது. திரும்ப அவர் அதுல பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கூட கொஞ்சம் பெரிய இது கிடைக்குது. பட் பிரசாந்த் கிஷோர் வந்து பொலிட்டிக்கல் லைட் வெயிட் நத்திங்கிறத வந்து நிதிஷ்குமார் நிரூபிச்சிட்டாரு. பவன்குமார் கூட 10/12 ஒரு கொசு மாதிரி அடிச்சு துரத்திக்கு போட்டுட்டாரு. ஒரு பொலிட்டிக்கல் போல்ஸே இல்ல, பிராண்டிங் இதுல வந்து ஒரு மாஸ்டரா இருக்கிறாரு. ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி பிரசாந்த் கிஷோர் பேசுறதுக்கு என்ன தகுதியும் இல்ல. பீகார்ல அவர் ஒரு 0, ஒண்ணுமே இல்ல, நத்திங்னு நிதிஷ்குமார் நிரூபிச்சு காட்டிட்டாரு. பிராண்டிங் பண்ணுங்க, ஸ்டாலினுக்கு பண்ணுங்க, மம்தாவுக்கு பண்ணுங்க, எக்ஸுக்கு பண்ணுங்க, ஒய்க்கு பண்ணுங்க, நாளை காங்கிரஸுக்கு பண்ணுங்க, யாருக்கு வேணாலும் உங்க தொழில் பண்ணுங்க. நீங்க அதுக்காக ஒரு அரசியல் சக்தி, உங்க ஜாதி பின்பலத்துல நீங்க பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்கும்போது நத்திங்னு பூணி ஊதி ஊதி தள்ளிட்டு போயிட்டாரு நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் முன்னாடி ஒரு அரசியல்வாதியா ஒண்ணுமே இல்லைன்னு இவரு பிரசாந்த் கிஷோர் ஆயிட்டாரு. அவருக்கு அளவு உயரம் அதுதாங்கிறத பிரசாந்த் கிஷோர் புரிஞ்சுக்கணும். பிராண்டிங்ல அவர் வெற்றி பெறாரு, வெற்றி பெறட்டு, அதை அவர் தொழில சக்சஸ் பண்ணிட்டு அது வேற விஷயம். அவர் உள்ள வந்துகிட்டு பெரிய அரசியல்வாதி மாதிரி பேசுறதுல தன்மை வந்து அவருக்கு வந்து ஏற்கனவே அவர் நோஸ்கட் வாங்கிட்டாரு பீகார்ல. மீண்டும் அதை அவர் தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. ஏதோ அது அவருக்கு வந்து ஒரு மெகாலா மேனியாக்கா அது பிரசாந்த் கிஷோர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு எல்லாம் அவர் தமிழ் இந்தியாவில் ஒரு போல்ஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் ஈஸ் ஏ பிராமின் ஹி கனாட் கிளைம் தட் ஹீஸ் ஏ பொலிட்டிக்கல் போல்ஸ் இன் இந்தியா. அப்படின்னா எல்லா பிராமின்ஸும் பொலிட்டிக்கல் போல்ஸா? ஒரு சில பிராமின்ஸ் தான் பொலிட்டிக்கல் போல்ஸா வர முடியுமே தவிர, ஜஸ்ட் பிகாஸ் பிராமின்ங்கிறனால பீகார்ல பொலிட்டிக்கல் போல்ஸ் ஆயிருமே, இந்தியாவில பொலிட்டிக்கல் போல்ஸ் ஆயிரும்னு சொன்னா அவர் வந்து ஃபூல்ஸ் பேரடைஸ்ல இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர்ங்கிறதான் உண்மை. உண்மை உண்மை நிலமா அப்படி இல்லை, பட் தொழில அவர் பெரிய ஆள் இல்ல. நம்ம பிரசாந்த் கிஷோர் பேசுறப்பவே வந்துட்டு ஜாதியம் தான் வந்துட்டு வெளியில தலை தூக்குது. அவர் பீகார்ல அப்படி ஒரு மூவ் பண்ணாரு, அந்த மூவ்ல ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு அவரை தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டாரு நிதிஷ்குமார். வரலாற்று உண்மை,
அவர் இந்தியாவுக்குள்ளே தன்னை வச்சு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனை காட்ட நினைச்சார். ஒண்ணுமே இல்ல, தூசுன்னு நிதிஷ் காட்டிட்டாருங்கிறது உண்மை. அதைத்தான் நான் சொல்றேன். பிரசாந்த் கிஷோரன் திமுகவுக்கு வந்துட்டு பலம் நினைக்கிறீங்களா இல்ல பலவீனம் நினைக்கிறீங்களா? திமுகவுல எல்லாத்துக்குமே அவர் பலம் தான், வேல்யூவேஷன் தான். திமுக உள்ள சில தவறுகளை வந்து ரெக்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. அவங்க டீம் இருக்கும், அந்த டீம்ல வந்து என்னென்ன இருக்கு, இந்த தரப்புக்கு வந்து ஓவர் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, ஆனா அந்த தரப்புல இருந்து போதுமான ஓட்டு வரல, இது மற்ற தரப்புக்கு அதிருப்தியா இருக்குன்னு சொல்லும் போது அதை சரி பண்ணக்கூடிய அந்த அதிருப்தியை சரி பண்ணக்கூடிய அந்த வேலையை செய்ய முடியும். பிரசாந்த் கிஷோர் பிளஸ் தான், சுனில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிளஸ் தான், இன்னொருத்தரும் இன்னொரு அமைப்புக்கு பிளஸ் தான். இதெல்லாம் வந்து தேர்தல் வரும்போதே வந்து அது பிளஸ்ன்னு தெரியும். சுனில் கூட வந்து எடப்பாடி ஒரு லீடரா ப்ரொமோட் பண்ணி நிக்கிறதுல சுனில் ஒரு பிளஸ் தான் இருக்கிறாருங்கிறது மறக்க முடியாத உண்மை. 39-1 எடுத்தவர்கிட்ட சுனில் நிக்கிறது பிளஸ், 39-38 எடுத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் பிளஸ் தான். பட் என்னைக்குமே பிரசாந்த் கிஷோர் வந்து வின்னிங் கால்ஸ்ல ரைட் பண்ணக்கூடியவரும். ஓகே, இப்ப இந்த தமிழகத்துல வந்துட்டு திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் ஒரு சார்ந்தோரும், அதிமுக ஆட்சி அமைக்கும் எதிர்த்தரப்பும் வந்துட்டு சொல்லிட்டேதான் இருக்காங்க. இது எல்லாமே கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்துட்டு திமுக சாதகமா தான் இருக்கு. இதுக்கு வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு கருத்து கணிப்புகள் எல்லாம் குப்பையில போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. இது என்ன தோல்வி பயமா? இல்ல இல்ல, அவர் வந்து தன்னம்பிக்கையோட நிக்கிறாரு, அந்த தன்மை நிக்கிற தப்பே இல்ல. எதுக்குமே அவர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்காம அமைதியா தான் இருக்காரு. இல்ல, தோக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தோல்வி ஒத்துக்கிடணும்? அது ரிசல்ட் வரும்போது பார்க்கலாங்கிற அடிப்படையில் எடப்பாடி நிற்கலாம். பட் என்னோட கருத்து வந்து எடப்பாடிக்கே தெரியும், 2019 தோத்தாச்சுன்னு அவருக்கு தெரியும். ஜெயலலிதா 41% ஓட்டு எடுத்த கட்சி வந்து 18% ஓட்டு தான் எடுத்துருக்குன்னு சொன்னா எதிர்ப்பு வாக்குகள் உள்ள ரெண்டு கட்சிகளை பயன்படுத்தினது ஒரு காரணம். ஜெயலலிதா லீடர்ஷிப் முடிஞ்ச பிறகு அந்த வாக்குகள் வந்து கமல்ஹாசனுக்கு அப்பர் காஸ்ட் அண்ட் லிங்குஸ்டிக் போயிட்டுங்கிறதும், தினகரன் கிட்ட கள்ளர் மறவர் அகமுடையார் போயிட்டாங்கிறதும், சீமான் கிட்ட சிறிய எண்ணிக்கை தமிழ் ஜாதிகள் தமிழன் என்ற ஓர்மையில போயிட்டாங்கிறதும் மூணு விதமாட்டம், ஸ்டாலின் ஒரு 10% ஏறி போயிட்டுங்கிறதும் தெரியும். இந்த சூழ்நிலையில தான் ஒரு லீடரா நிற்கிறதுக்கு தான் தோல்வியை ஒத்துக்கிடாம பிரேவ் ஃபேஸ் காட்டி கடுமையா உழைச்சி எடப்பாடி நிற்கிறார்னா அது எடப்பாடியோட ஒரு உத்வேகமும். அன்னைக்கு கருணாநிதி கூட நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜர் வர வேண்டும்னு திண்டுக்கல் தேர்தல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச முறையெல்லாம் கருணாநிதி சொன்ன ஒரு சூழ்நிலையில ஆர்கே நகர் 234 பொருந்தாதுன்னு சொல்லி ஒரு தில்லான ஒரு தலைவரா எடப்பாடி நிற்கிறாரு. அவருக்கு விஷயம் தெரியும், பிராக்டிக்கல் பொசிஷன்லாம் அவருக்கு தெரியும். நான் ரவீந்திர துரைசாமி பேசுறது வந்து உண்மை நிலைமையதான் ரவீந்திர துரைசாமி பேசுறாருன்னு என்னோட நண்பர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அவருக்காக அவரோட பிளஸ் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா அவருக்கும் அது தெரியும், ஆனா அவர் பிரே ஃபேஸ் காட்டுறாரு. ஏன் வந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி தோத்துட்டு போனோம்? இந்த பிரே ஃபேஸ் காட்டுவோம், வர்ற ரிசல்ட் அவருக்கு தெரியும். 2019 முடிவு அவருக்கு தெரியாதது இல்ல, அவர் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு லீடராட்டு நாளைக்கு ஸ்டாலினுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா தான் நிற்கணும்னு நினைக்கிறாரு. இப்பவே அவரு ஏன் ஆயுதத்தை கீழே போட்டுட்டு போனோம்? 2ஆம் தேதி வரட்டு, அன்னைக்கு தெரிஞ்சுட்டு போட்டு இப்ப அட்டக்கத்தை வச்சிட்டு இருக்காரு கையிலன்னு சொல்றீங்க? இல்ல இல்ல இல்ல, அவர் வந்து கருணாநிதி எம்ஜிஆர் வெற்றி பெறும்போது ஆல்டர்னேட்டிவா இருந்தாரு, ஜெயலலிதா கருணாநிதி வெற்றி பெறும்போது ஆல்டர்னேட்டிவா இருந்தாரு. எப்படி நீங்க அந்த வார்த்தையை சொல்லிட முடியும்? அரசியல்ங்கிறது ஒரு நாள் கூத்து இல்லையே. நான் ஒரு பொசிஷன்ல போர் புரியதுக்கு களத்துக்குள்ள நான் நிக்கிறது மெயின் இல்லையா? களத்துக்குள்ள நின்னாதானே அட்டகத்தியோ வீசும் தலையை வெட்டி வீசக்கூடிய வாழோங்கிறது 5 வருஷத்துக்கு பிறகு கூட அது வாழா வரலாம. சோ அதுக்கான முயற்சியில தானே ஒருத்தர் ஈடுபடுவாங்க. நான் 2ஆம் இடத்தை விட்டு ஸ்லிப்பாயிர கூடாதுன்னு தானே நினைப்பாங்க, அந்த வகையில் அவர் நினைக்கிறாரு. பட் நீங்க அட்டகத்திங்கிற வார்த்தையை நீங்க பதிவு பண்ணாலும் கூட அவர் 2019 நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாழ் வந்து முடிஞ்சு போச்சுங்கிறது அவருக்கு தெரியும். இப்ப உங்களுடைய பார்வையில வந்துட்டு அதிமுக தோல்வியை தழுவும் தான் சொல்றீங்களா? நிச்சயமா 2019 தோல்வியை தெளிவிட்டு அதுல இருந்து பெரிய மாற்றங்கள் இல்லைங்கிறதான் என்னோட பார்வையா இருக்குது. 19 தோல்வியை தெளிவிட்டு அதுல இருந்து பெரிய மாற்றங்கள் இல்ல. சுனில் வந்து அந்த ரெட்டை தலைமையை எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகி அவரை ஒரு ஆல்டர்னேட்டிவ் போல்ஸ் ஆட்டு சுனில் டெவலப் பண்ணிருக்காங்கிறத என்னோட பார்வையா நான் இன்னைக்கு பாக்குறேன். ஏன்னா 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான், அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து சட்டமன்ற தேர்தலில் வேத்தகு மாற்றம் ஒண்ணும் இல்ல. 80 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு எம்ஜிஆர் டிஸ்மிஸ் பண்ணாங்க, எம்ஜிஆருக்கு ஒரு சிம்பதி இருந்து நிலைமையை மாறிச்சு. திமுக ஒரு வெற்றி பெறும்போது அடுத்த தேர்தலில் வாக்கு வங்கி குறையும். ஏன் குறையும்னா ஆட்சியில ஆட்சியில வந்து இடம் பெற்றுட்டாங்கன்னா அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல குறையும். இப்ப திமுக ஆட்சியில இல்ல, மத்திய மாநிலத்தில எதிர்கட்சியா தான் இருக்கிறாங்க. மேலும் 96 சரி, 2006 சரி, 2016 சரி, எதிர்கட்சியா இருக்கும்போது வந்து திமுகத்துக்கு வந்து வாக்கு சரிவு ஏற்பட்டது இல்லை, வாக்கு சரிவு உயர்ந்துதான் இருக்குது. ஸோ இந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாமே வந்து 2019 கமல்ஹாசன் போல்ஸ் ஆயிருக்காரு, சீமான் போல்ஸ் ஆயிருக்காரு, தினகரன் போல்ஸ் ஆயிருக்காரு, மூணுமே வந்து அதிமுக வாக்கு வங்கியில இருந்தா ஆயிருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து நான் என்னோட கணிப்பு சொல்றேன். தவிர இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சாச்சு, இதுல யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு இல்ல, நான் சொல்றது சரியா வரணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன். தவிர இது எடப்பாடி போன்ற ராஜதந்திரிக்கும் இந்த இது தெரியுங்கிறதான் என்னோட எண்ணம்.
இல்ல இவ்வளவு நாள் வந்துட்டு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டா இருந்தவர், இப்ப இன்னைக்கு வந்து அவர் தோல்வியை தழுவார்னு நேர்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் நாங்க பாக்குறோம். உங்களை போல பல பத்திரிகையாளர் ஊடகவியாளர்கள் எல்லாம் வந்துட்டு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா திமுக ஆட்சிக்கு வரும், திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே திமுக தான் ஆட்சி அமைக்க போதுங்களா? இல்ல, நான் வந்து 2019 வந்து வட மாவட்டத்துல ஸ்டாலின் ஸ்வீப் பண்ணுவாரு, 20 சீட்டும் அடிப்பாரு, கருணாநிதியோட பெரிய சாதனை பண்ணுவாருங்கிறத தேர்தலுக்கு முன்னே நான் சொல்லியிருக்கேன். நியூஸ் 7 இதுல வந்து விஜயன் அவர்களோட நிகழ்ச்சியில சொன்னேன். நான் சொன்ன காரணம் என்னன்னா, ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல், ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல், கருணாநிதி காஸ்ட் நியூட்ரல். இந்த காஸ்ட் வந்து இங்க அதிகம் இருக்குது, பெரும் பகுதி பெரும்பான்மை ஜாதிகளுக்கு எதிர்ப்பு இருக்குங்கிற அந்த புள்ளியில தான் சொன்னேன். நாடார்கள், பொங்கு வேளாளர்கள், வன்னியர் போன்ற பகுதி பெரும்பான்மை ஜாதிகளுக்கு, இடைநிலை ஜாதிகள், பிற இடைநிலை ஜாதிகளிடமும் ஷெட்யூல் காஸ்ட்டு எதிர்ப்பு இருக்குது. பாஜகவுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம்கள்ட்ட எதிர்ப்பு இருக்குங்கிற அந்த நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற புள்ளிவரத்தின் அடிப்படையில தான் நான் சொன்னேன். மற்றபடி எடப்பாடி வந்து கவர்மெண்ட் விழாது, அவர் ராஜதந்திரி, அவர் பிராக்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து தன்னோட அரசியலை பண்ணுவாரு, நிதானமா பண்ணுவாரு. அதெல்லாம் எடப்பாடியை நான் பாராட்டினேன். அந்த பாராட்டுக்கு எடப்பாடி சொந்தக்காரர் தான், உரியவர் தான். இன்னைக்கும் அவர் வந்து நிதானமா தன்னோட பணிகளை செய்துட்டு தான் இருக்கிறார். உங்களோட பார்வையில இப்ப இந்த மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடைசியான கேள்வி சார். மக்கள் நீதி மையத்துக்கு அபிமான வாக்குகள் இருக்குது. அவங்க மீது அபிமானம் கொண்ட வாக்காளர்கள் வந்து பிராமணர்கள், சௌராஷ்டிராக்கள், பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க. நாம் தமிழருக்குன்னு அபிமானம் கொண்ட வாக்குகள்னு பெரிய வாக்குகள் இல்லை. சீமான் வந்து தனி உருவ நாட்டு, தன் எந்த பின்பலமும் இல்லாம, மனபலமும் இல்லாம, ஊடக பலமும் இல்லாம அவர் கஷ்டப்படுறாரு. 234 கூட்டணி போகாம தனிச்சையை நிற்கிறாருங்கிறதுல அவர் மேல ஒரு சிம்பதி இருக்குது. யூத்துக்கு வந்து ஒருத்தர் போல்டா நிற்கிறான், தனி ஒருத்தன் வந்து போல்டா நிற்கிறானே, அவனை பாராட்டுவேங்கிற ஒரு பாராட்டு ஒரு அப்ரிசியேஷனும் சீமானுக்கு இருக்குது. சோ சீமான் தான் இதுல சீரியஸா நிக்கிறாரு. அது மட்டுமல்ல, 24 இந்த தனிச்சு நிற்பேன், 26 தனிச்சு நிற்பேன்னு நாம் தமிழர் சீமான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாரு. கமல்ஹாசன் அவர் மேல அபிமான கூட்டத்துல அவர் போல்ஸ் ஆயிருக்காரு, அந்த பயன்படுத்தி அவரு காங்கிரஸ் கூட்டணியில எம்பி ஆகலாமா, அந்த மாதிரிப்பட்ட கணக்கு அவர்கிட்ட இருக்குது. திமுகவுல வந்து கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டா திமுக கூட்டணி போவோங்கிற பாணிக்கு கூட கமல்ஹாசன் பேசினாரு. இன்னும் சொல்ல போனா சரத்குமார் கட்சி ஒரு சட்டமன்றத்துல ரெட்டையில நின்ன கட்சி, அந்த கட்சிக்கு 40 அவர் கொடுத்திருக்காருன்னா அவர் சீரியஸ் ஆட்டே ஆல்டர்னேட்டிவா வரணும்னு நினைக்கிறத விட தான் ஒரு வாக்கு வங்கியை தயாரிச்சு அதை வந்து காங்கிரஸ் கூட்டணியிலையும் அவர் சிரஞ்சீவி மாதிரி நாளைக்கு ஒரு மத்திய அமைச்சர் ஆக முடியுமாங்கிற அளவுக்கு என்ன என்ன பாசிபிள்ங்கிற அளவுக்கு போறாரு. சீமான் டூ ஆர் டை பேட்டில் போறாரு, செய் அல்லது செய்து மடிங்கிற மாதிரி சாதிக்கணும் தனிச்சா நின்று அல்லது பரவாயில்ல எப்படியும் போயிட்டு போட்டுங்கிற அடிப்படையில சீமான் போறாரு. சோ சீமான் தான் ஒரு டேர்டெவில் லீடர் ஆட்டு வந்து களத்துக்குள்ள நிற்கிறாரு. கமல்ஹாசன் வந்து அவரோட வயது, அவர் வந்த சூழ்நிலை, அவருடைய கமிட்மெண்ட் எல்லாத்தையும் பொறுத்த அளவில் அவர் காங்கிரஸ் கூட உள்ளவருக்கு தொடர்புல நாளைக்கு காங்கிரஸ் தரப்புல நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருமா, காங்கிரஸ் கூட சேர்ந்து நாம ஒரு மக்களவைக்கு போக முடியுமா, இங்க வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் கூட தான் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு பிரியாட்டி கொடுத்ததான் கமல்ஹாசன் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். ரெண்டு மாற்றில வந்து இந்த ரெண்டோருக்குள்ள வந்து பல குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்குது. ஊடகங்கள்ல இதுல பெரிய அளவு சொல்லலாம் கூட நான் சொல்றது தரவுகளோட கூட சொல்லக்கூடிய உண்மைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல, இப்ப நீங்க சொன்னது வந்துட்டு கமல்ஹாசன் அவர்களுக்கு பிராமணர்கள் ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப பிராமணர்கள் ஓட்டு கமல்ஹாசன் அவர்களுக்கு இருக்குங்களா, பிஜேபிக்கு இருக்குங்களா? நிச்சயமா பிஜேபி பிராமணர் ஓட்டு பெரிய அளவுக்கு இல்ல, ஜெயலலிதா இருந்த பிராமணர்கள் ஓட்டு வந்து கமல்ஹாசனுக்கு போயிருக்கு. கமல்ஹாசனுக்கு அது 2019 போயிட்டு சிம்பதி கோஸ் வித் காஸ்ட் இன் இந்தியாங்கிறதான் டிக்டம். அது பிராமணர்களுக்கும் பொருந்தும். 4 பிராமணர்கள் கருத்து உருவாக்கத்துல வந்துகிட்டு பேசினா அவங்க நிழல் கூட மன்னிக்கவும் அவங்களோட கருத்தின் அடிப்படையில் அவங்க ஜாதி இல்லைங்கிறதான் உண்மை. இவ்வளவு நேரம் எங்க பத்திரிகை.com நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சார். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.